திஸ் இஸ் நிவேதா. வெல்கம் டு மை சைனிவிஸ் கிச்சன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைச்ச பரிசை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், சர்ப்ரைஸ், ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் என்னுடைய வெல் விஷஸ்லேருந்து கிடைச்சது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாமே ஒன்று ஒன்றா இல்லை, யார் யாருன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு க்யூட்டான ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் வந்து கவிதா அத்தை வந்து எனக்காக கொடுத்துருந்தாங்க. சுட்டி சிம்பான்னு கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்களா அவங்க தான். அண்டு இந்த க்யூட்டான சின்ன பவுலு, அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் பவுல்ஸ், இது எல்லாமே வந்து ஞானஷீலா ஆண்டி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அம்மாவுடைய ஸ்கூல் ஸ்டாஃபு, ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் ஒரு டிஷ் பண்ணேன்னா உடனே வந்து அது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனப்போ எனக்கு வந்து இந்த கிருஷ்ணர் ராதை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே கவிதாத்தை தான் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ஒரு த்ரீ பீசஸ் ஆன ஒரு கிளாஸ் ஸ்டோரேஜ் ஜார், ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் என்னால் நான் இங்கே பெங்களூருக்கு கொண்டு வரல, ஏன்னா கிளாஸ் ஜாரு ரீசெண்டாக தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட் ட்ராவல்ன்றனால சேஃபாக இருக்காது. ஸோ அம்மா நீங்கள் அடுத்து காரில் வரப்போ எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு நம்ம ஒரு மசால் கண்டெய்னர்ஸ்லாம் போட்டு வச்சோம்னா அழகாக இருக்கும் லுக்கு. ஸோ தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரான இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக இருந்தது அந்த அவுட்லுக் டிசைன் எல்லாமே. இந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ ஒரு கிரிப்புக்காக தான் அந்த பவுச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்க பாட்டில் வந்து கவிதா தான், மீது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜோதி சித்தி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பவுலு, நல்லா சர்விங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு லிட்டு போட்டே வந்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்ல கனமாகவும் இருந்தது. ஸோ அழகாக நம்ம எதாவது சர்வ் பண்ணலாம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிஜிஎனுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு 3 செட்டுக்குரியது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இது வந்து அவங்க எங்களை வந்து லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் போனப்போ எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்னே எனக்கு சொல்லலாம். பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பாருங்க 3 சைஸில் இருந்தது. நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை, உங்கள்கிட்ட காட்டிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காட்டிட்டு இன்னைக்கு நான் அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிடுவேன். கிஃப்ட் வந்து நம்ம வந்து ஒரு சேனலுக்காக நம்ம வந்து நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு இப்படி கொடுக்குறப்போ அந்த இதோடைய சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அதை வந்து அதை ஃபீல் பண்ணால் அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை வந்து சாய்க்குட்டிக்காக கொடுத்தாங்க கவிதாத்தை. கவிதா பார்த்தீங்களா, சார் நான் சொன்னேன் சாய் நீ ஸ்கூல் போகிறப்ப அம்மா இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் சாய்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி அதை பார்த்த உடனே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அம்மா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறது கேட்டான். இப்போ சாய்க்குட்டிக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன், ரொம்ப குஷியாக அவனுக்கு. ஒரு வெல் விஷஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கீப் ஆன் நல்லா பண்ணுறடா, இதை இன்னும் கொஞ்சம் கூட இப்படி பண்ணு அப்படின்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்ட் வந்து என்னுடைய சந்தோஷத்தை உங்கள் கூடயும் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ. சாய்க்குட்டி கிஃப்ட் எல்லாம் எப்படி இருக்குது?